அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்காத்தூ உலகம் முழுவதும் கோவிட் நைன்டீன் பெரும் அளவில் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இதனால் மக்கள் பெரிய அளவில் சிரமத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜனும் நிறைய தேவைப்படுது இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் முஸ்லீம்கள் தாங்களாகவே முன் வந்து அதிகமாக உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அதிகமாக உதவி செய்வதை பார்த்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கூட ஓப்பனாக முஸ்லீம்களை பாராட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சமீபத்தில் கூட மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே இந்த நேரத்தில் முஸ்லீம்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை இந்த நாடு மறந்துடக்கூடாது இந்த முஸ்லீம்கள் தங்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் மருத்துவ முகாம்களாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க நோயாளிகளுக்கு ரத்தம் கொடுக்குறாங்க ஏழைகளுக்கு உணவுகளையும் உடம்புகளையும் தாங்களாகவே முன்வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்பவும் பாராட்டத்தக்கது அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே கூறியிருக்கிறாரு பெரும்பாலான மாநிலத்தில் நோயாளிகளுக்கு தேவையான படுக்கை அறைகள் மருத்துவமனைகளில் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால மக்கள் ரொம்பவும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சிரமங்களை போக்குற விதமாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உலக புகழ் பெற்ற இமாம் பரா மஸ்ஜித் நிர்வாகத்தினர்கள் ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய மசிதுகள் அனைத்தையும் தற்காலிக கொரோனா சிகிச்சை மையங்களாக மாற்றி இந்த ஒரு நல்ல நடவடிக்கையால் அந்த நிர்வாகத்தினர்களுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு நல்ல பேரை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த நிர்வாகத்தினரும் முஸ்லீம்களுக்கு பெருமை சேர்த்துருக்கிறாங்க அலமதுல்லா